நம்ம கனெக்டிங் நேயர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். நாம பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்து நொடிக்கு நொடி உங்களை தந்துட்டுருக்கோம் இல்லையா. அதில் போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம அபிநய் வெளில போயிருக்காரு. அவர் வெளில போனதுக்கப்புறம் ஒரு வீடியோ விட்டுருக்காரு. அதில் அவர் மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அவரோட பிக் பாஸ் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு. வாங்க என்னென்னு பார்ப்போம். அதில் அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாவனி மேட்டர் தான். நான் வந்து பாவனிக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க கூட யாருமே பேசலை, அவங்க ரொம்பவே தனியாக தான் இருந்தாங்க. அதனால் நான் ஃப்ரெண்டாக போய் பாவனிக்கிட்ட பேசினேன். ஆனால் அதை அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் பேசினதை அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டதுனாலையோ என்னவோ என்ன வந்து அடிக்கடி திட்டிருக்காங்க, எனக்கு பிடிக்கலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதை பெருசாக எடுத்துக்காமல் தப்பு பண்ணிட்டேன், இதனால தான் நான் வெளில வந்துருக்கணும்னு யோசிக்கிறேன் அப்படின்னு பாவனியை பற்றி சொல்லியிருக்காரு. பாவனிக்கு நிஜமாலுமே என்ன பிடிக்கல அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக முன்னாடியே சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை அவங்க பண்ண மறந்துட்டாங்க, அதனாலையுமே நான் வெளில வந்திருக்கான ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாவனியை பற்றி சொல்லியிருக்காரு. பாவனியை பற்றி சொன்னால் அமீரை பற்றி சொல்லியே ஆகணும் இல்லையா. அமீரை பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அமீர் வந்து வயல்காடு என்ட்ரி மூலமா வந்தார். அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உள்ளே வந்தவர் பிக் பாஸ் கேமை விளையாடாமல் பாவனி கூட லவ் அட்ராசிட்டியில் இறங்கிட்டார். அதுதான் அவர் பண்ண பெரிய தப்பு. இப்போ இந்த ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப லூட்டி பண்ணிகிட்ருக்காரு. அது எப்படி போக போகுது அப்படிங்கிற மாதிரி அமீரை பற்றி சொல்லியிருக்காரு. இதை தவிர்த்து அவர் மற்ற கண்டஸ்டன்ஸை பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு வந்து ராஜு, பிரியங்கா, தாமரை, அக்ஷரா, வருண் இவங்களாம் ரொம்பவே பிடிக்கும். அவங்கள ஸ்ட்ராட்டஜிலாம் நல்லா இருந்துச்சு, ரொம்பவே இயல்பாக எல்லாத்திலையும் பழகினாங்க. நான் தான் இவங்களெலாம் விட்டு தள்ளியிருந்துட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கே தெரியலை, மேபி நான் வீட்டுக்கு போயிட்டு இதை வீடியோலாம் போட்டு பார்த்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதுலேருந்து புரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் சோசியல் மீடியா கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு நான் என்ன மெருக்கேற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் போக அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 75 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கேன். இதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் தான் காரணம், உங்களுக்கு ரொம்பவே நன்றி. எனக்கு என்ன தெரிஞ்சிக்க ஒரு அடையாளப்படுத்த இது வந்து எனக்கு ரொம்பவே உறுதுணையான ஒன்று. என்ன பிக் பாஸுக்கு அனுப்பின எல்லாத்துக்கும் நன்றி, என்ன 75 நாள் சேவ் பண்ண மக்களுக்கு நன்றி அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லியிருக்காரு. இதில் தான் அபிநய் பிக் பாஸ் விட்டு விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அபிநய் வந்து இந்த சான்ஸை ரொம்பவே விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவர் கிடச்ச ஒரு பெரிய சான்ஸ் இது. அவர் எல்லாத்துலேயுமே மெங்கில் ஆகியிருக்கலாம், மெங்கில் ஆகிட்டு ரொம்பவே நல்ல ஒரு சர்க்கிள் உருவாக்கியிருந்து நல்லா விளாண்டுருக்கலாம். ஆனால் அவர் வந்து பண்ண மறந்துட்டார். அவர் ஒரு பொண்ணுக்காக போய் பேச போய் தேவையில்லாமல் அவரோட பேரும் கெடுத்துக்கிட்டார். பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு தானே தவிர வாழ்க்கையில், அதை தாண்டி வெளில வந்து எவ்வளோ பேர் சாதிச்சிருக்காங்க. நீங்களும் அது மாதிரி வெளியில் வந்து நல்லபடியாக நீங்கள் உங்களோட லைஃப் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல் சார்பாக ஒரு வாழ்த்தப்பட்டு விடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.